ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்வாரியம் ஸ்னெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த ஒரு ஸ்னெயில்ஸை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஸ்னெயில்ஸ். இந்த ஆப்பிள் ஸ்னெயில்ஸ்க்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, இது ஒரு ஆப்பிளோட சைஸுக்கு வளரக்கூடியது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஸ்னெயில் 6 இன்ச் டயாமீட்டர் அளவுக்கு வளரும், அதாவது 15 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அளவுக்கு வளரும். இந்த ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் தான் தமிழ்நாட்டோட அக்வாரியம் ஷாப்ஸில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இந்த ஸ்னெயில்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்னெயில்ஸையும் மாதிரி தான் ஆல்கேவை சாப்பிடும், அப்புறம் டெட் ஃபிஷஸை சாப்பிடும், அப்புறம் டெட் பிளான்ஸை சாப்பிடும், வேஸ்ட் ஃபுட் இருந்தால் அதையும் சாப்பிடும். அது இல்லாமல் முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஸ்னெயில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும், அதே மாதிரி ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு இந்த ஸ்னெயில்ஸ் கிடச்சிரும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னெயில்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு 2 ஸ்னெயில் இருந்தாலே போதும், ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 400 ஸ்னெயில் 500 ஸ்னெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்னெயில்ஸ் வந்து நிறைய கலரில் இருக்குது. லைக் எல்லோவில் இருக்குது, க்ரீன், ப்ளூ, அப்புறம் ரெட்டு, ஃபுல் பிளாக்ல இருக்குது, ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. பட் ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் ப்ரௌன் கலரும் எல்லோ கலரும் மட்டும்தான் கிடைக்குது. அடுத்து இன்னொரு விஷயம், நிறைய பேர் ஆப்பிள் ஸ்னெயில்ஸும் மிஸ்ட்ரி ஸ்னெயில்ஸும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஆப்பிள் ஸ்னெயில்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதில் ஒரு டைப் தான் இந்த மிஸ்ட்ரி ஸ்னெயில்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெரைட் ஸ்னெயில்ஸ். இந்த நெரைட் ஸ்னெயில்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற அக்வாரியம் ஸ்னெயில்ஸ்லேயே ரொம்ப அழகான ஸ்னெயில்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நெரைட் ஸ்னெயில்ஸ் நிறைய கலர்ஸில் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்பாட்டட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்டு, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த ஸ்னெயில்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 1 இன்ச் அளவுக்கு தான் வளரும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த ஸ்னெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ், இது டேங்கை க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஸ்னெயில்ஸ்க்கு சொன்னேன் இல்லையா, அதே ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஸோ இது வந்து ஆல்கேவை சாப்பிடும், அதுக்கப்புறம் வேஸ்ட்டான ஃபுட்டை சாப்பிடும். ஸோ இதனால் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நெரைட் ஸ்னெயில்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராம்ஸ்ஹார்ன் ஸ்னெயில்ஸ். இந்த ஸ்னெயில்ஸ்க்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, ராம் அப்படிங்கிறதுக்கு ஆண் செம்மறியாடுன்னு அர்த்தம், ஹார்ன்ன்றதுக்கு கொம்புன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்னெயில்ஸு பார்க்குறதுக்கு ஒரு ஆண் செம்மறியாட்டோட கொம்பு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ராம்ஸ்ஹார்ன் ஸ்னெயில்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்னெயில்ஸோட மெயினான அட்வான்டேஜ் என்னென்னா, டெட் பிளான்ஸை சாப்பிட்றதுல இந்த ஸ்னெயில்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பிளான்டட் அக்வாரியம் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் தாராளமாக இந்த ராம்ஸ்ஹார்ன் ஸ்னெயில்ஸை வளர்க்கலாம். இது உங்கள் பிளான்ஸ்லேருந்து உதிர்ந்து விழுற இலைகள் எல்லாத்தையும் சாப்பிடும். ஸோ உங்கள் ஃபிஷ் டேங்கை க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ராம்ஸ்ஹார்ன் ஸ்னெயில்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ராம்ஸ்ஹார்ன் ஸ்னெயில்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னெயில்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்னெயில்ஸு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு தான் வளரும். ஸோ என்ன ஆகும்னா, அடிக்கடி இந்த ஸ்னெயில்ஸ் போயிட்டு உங்கள் ஃபில்டருக்குள்ளே பூந்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸில் ஃபில்டர் செட்டப் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசாசின் ஸ்னெயில்ஸ். இந்த ஸ்னெயில்ஸ் அதிகபட்சமாக 1 இன்ச் அளவுக்கு வளரக்கூடியது. இதோட ஷெல் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும், அதுக்கு மேலே ப்ரௌன் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். இந்த ஸ்னெயில்ஸை மெயினாக எதுக்கு வளர்ப்பாங்கன்னா, சில பிளான்டட் அக்வாரியம்ஸில் பெஸ்ட் ஸ்னெயில்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த அசாசின் ஸ்னெயில்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா, இது அந்த பெஸ்ட் ஸ்னெயில்ஸை சாப்பிட்டுடும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, சில பேர் பிளான்டட் அக்வாரியமில் சாண்ட் இல்லைனா சாயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த அசாசின் ஸ்னெயில்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, இது அந்த சாயிலுக்குள்ளே போயிட்டு அதை ஏரேஷன் பண்ணும். அதாவது இந்த அசாசின் ஸ்னெயில்ஸ் சாயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணும். இதனால் உங்கள் பிளான்ஸோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்னெயில்ஸோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது மற்ற ஸ்னெயில்ஸ் அளவுக்கு ஆல்கேவையோ டெட் பிளான்ஸையோ சாப்பிடாது.
இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சில நேரத்தில் நம்ம வளர்க்குற ஆப்பிள் ஸ்னெயில்ஸ், நெரைட் ஸ்னெயில்ஸ் இதெல்லாம் கூட இந்த அசாசின் ஸ்னெயில்ஸ் சாப்பிட்டுடும். அப்புறம் இந்த ஸ்னெயில்ஸை ப்ரீட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி டைப் ட்ரம்பட் ஸ்னெயில்ஸ். இந்த ஸ்னெயில்ஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 1 இன்ச் அளவுக்கு வளரக்கூடியது. மோஸ்ட்லி வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்னெயில்ஸையும் மாதிரி தான் இதுவும் ஆல்கேவை சாப்பிடும், டெட் ஃபிஷஸை சாப்பிடும், டெட் பிளான்ஸை சாப்பிடும், அப்புறம் அன்ஈட்டன் ஃபுட் இருந்தால் அதை சாப்பிடும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் பிளான்ட் டேங்க் வளர்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்ட்ரேட்டை இது ஏரேட் பண்ணும். இந்த ஸ்னெயில்ஸில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த ஸ்னெயில்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொன்று, இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் அசாசின் ஸ்னெயில்ஸ் வளர்த்திங்கன்னா அந்த அசாசின் ஸ்னெயில்ஸ் இந்த ட்ரம்பட் ஸ்னெயில்ஸை ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுடும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்னெயில்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் கிடைக்காது, மோஸ்ட்லி ப்ரௌன் கலர் தான் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.